ஹாய் விவர் சைம் கௌசல்யா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் யூனிட் டூ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் லெசனுக்கு போகலாம் இஃப் யூ நோ த ஸ்பீட் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் த டைம் டேக்கன் பை இட் தென் வீ கேன் கம்ப்யூட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹேட் ட்ராவல்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண ஸ்பீடும் அந்த ட்ராவல் அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்ட டைமும் தெரிஞ்சால் போதும் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும் அதாவது ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சால் போதும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம் வி நோ தேட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் அந்த ட்ராவல்க்கு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்ட டைமும் தெரிஞ்சால் அதோட ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணி பண்ணுவோம் இந்த ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணி எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி ஆர் இப்போ நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டீயை ஈக்குவல் சைனுக்கு அப்புறம் கொண்டு போகணும் அப்போ டி is equal to s into t in marolia therefore the distance traveled is equal to speed into time in the second formula distance calculate pandradhukana formula idu d is equal to speed into time s into t Usain Bolt crossed 100 meter in 9.58 seconds அண்ட் மேட் எ வேர் ரெக்கார்டு ஒலிம்பிக் கோல்ட் மெடல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஹுசைன் போல்ட் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸில் கடந்து உலக சாதனை படிச்சிருக்காரு இதை விட வேகமாக உங்களால் ஓட முடியும் அப்படின்னா இந்த ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் உங்களுக்காக காத்திருக்கு இஃப் ய ஷிப் ட்ராவல்ட் அட் ய ஸ்பீட் ஆஃப் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் இட் சைல் ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹாஸ் traveled? ஒரு ஷிப் ட்ராவல் பண்ண ஸ்பீட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த ட்ராவல்க்கு அந்த ஷிப் எடுத்துக்கிட்ட டைம் ஃபைவ் hours. எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு இதை தான் கால்குலேட் பண்ணும் டிஸ்டன்ஸை calculate பண்ணணும் speed கொடுத்துட்டாங்க time கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸை calculate பண்ணணும் டிஸ்டன்ஸ் calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் to எஸ் into டி ஸ்பீட் into டைம் ஸ்பீடு இங்க ஸ்பீடு என்ன பாருங்கள் 50 km per hour. டைம் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டியை 5 வால மல்டிபிள் பண்ணுங்க? ஆன்சர் 250 ஹண்ட்ரட் அண்ட் கிடைக்கும் இங்கே என்ன யூனிட் யூஸ் பண்ணும் டிஸ்டன்ஸ்க்கு இங்கே என்ன யூனிட் யூஸ் பண்ணணும் ஒஷினில் ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த இருக்கு இல்லையா அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அந்த யூனிட்டை டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும் இஃப் வி நோ த ஸ்பீட்

HAS TO COVER A ஹேஸ் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரு பஸ் ட்ராவல் பண்ண ஸ்பீட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த ட்ராவல்க்கு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த பஸ் எடுத்துக்கிட்டு டைம் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் டைமை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா T is equal to D by S. Distance வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் சிக்ஸ் கிடைக்கும் என்ன யூனிட் யூஸ் ஸ்பீடு பாருங்க ஸ்பீட வந்து பெர் அவர் கொடுத்துருக்காங்க இல்லையா அவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம டைமை அவர் அல்ல அவருங்கிற யூனிட்ட யூஸ் பண்ணி தான் சொல்லணும் ஸோ ஆன்சர் சிக்ஸ் அவர்ஸ் இந்த த்ரீ ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீடுக்கான ஃபார்முலான்னா ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்வல் டு டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் கம்ப்யூட் த ஃபாலோயிங் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒன் இஃப் யூ ட்ராவல் டென் கிலோமீட்டர்ஸ் இன் டூ ஹவர்ஸ் யூர் ஸ்பீட் இஸ் டேஷ் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க டைம் கொடுத்துட்டாங்க ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும் ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் ஆர் டி பை Distance na 10 kilometers. Time, 2 hours. 10 na 2 wala divide panna 5 kadekum. 5 kilometers per hour. First one can answer, 5 kilometers. 2. If you travel 15 kilometers in half an, half an hour, you would travel dash kilometers in 1 hour and your speed is dash kilometers per hour. நீங்கள் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஆஃப் அன் ஹவரில் கடந்தீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிடக்க முடியும் அதே மாதிரி உங்களோட ஸ்பீடு அப்படிங்கிறது மணிக்கு எவ்வளோ ஸோ இங்கே நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க டைம் கொடுத்துட்டாங்க ஸ்பீடுக்கான ஃபார்ம்லா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் டிவைட் பை ஒன் பை டூ டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஒன் பை டூ இருக்குது ஒன் பை டூவை டூ பை ஒன் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா டிவிஷன் மல்டிப்ளேஷனாக மாறும் டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா ஒன் பை டூ அதை வந்து டூ பை ஒன் அப்படின்னு எழுதுனோம்னா இங்கே இருக்கிற டிவிஷன் மல்டிப்ளேஷனாக மாறிடும் அதாவது ஃபிஃப்டீன் டிவிடட் பை ஒன் பை டூ அப்படிங்கிறத ஃபிஃப்டீன் இன்ட்டு டூன்னு ரைட் பண்ணலாம் ஃபிஃப்டீன் டூவால் மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி கிடைக்கும் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் செகண்ட் ஒன்கான ஆன்சர் தேர்ட்டி ரெண்டு டேஷ்லையும் தேர்ட்டி தான் வரும் தேர்ட் ஒன் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஃபார் டூ ஹவர்ஸ் யூ வில் கவர் டேஷ் கிலோமீட்டர்ஸ் இப்போ இதில் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க டைம் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா நீங்கள் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரமா போறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கடந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் ஸ்பீட் இன் டைம் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டைம் டூ ஹவர்ஸ் ட்வெண்ட்டி மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அனிமல் ரன்னிங் அட் running at ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர்ஸ் பெர் hour நம்ம நிலத்தில் வாழ்ற விலங்குகள்லியே சிறுத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாக போற ஒரு அனிமல் Manik 112 kilometers speed Le Next, uniform and non-uniform motion. Suppose a train leaves Tiruchirappalli and arrives at Madurai. Will the train travel in an uniform speed? First, the train will be stationary. When the train leaves the station, the motion will be slow after it moves some distance it will gather speed after that it may slow down while crossing bridges and stop at intermediate stations for passengers finally as the train approaches madurai again it will slow and finally will come to a halt it means that the speed is not the same all through the journey தட் இஸ் த ஸ்பீட் இஸ் நாண் யூனிஃபார்ம் திஸ் மோஷன் ஈஸ் டு பி நான் யூனிஃபார்ம் மோஷன் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் போகுது திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் ஒரே மாதிரியான ஸ்பீடில் போகுமா ஒரே வேகத்தில் போகுமா அப்படி இருக்காது இல்லையா முதல்ல அது திருச்சியில் எப்படி இருக்கும் ரெஸ்டில் இருந்திருக்கும் இருந்து அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டுருக்கும் பாலங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வர்றப்ப அதெல்லாம் கிடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தி பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகும் இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் அதோட ஸ்பீட் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது முதல்ல அது ரெஸ்டில் இருக்கும் அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் எங்கே ஒரு இடத்துல மெல்ல போகும் ஒரு இடத்துல ஸ்பீடாக போகும் ஒரு இடத்துல நின்று போகும் ஸோ அதோட ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் அதோட ஸ்பீடு அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்காது இந்த மோஷன் தான் நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ள ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷன் ஹவர் இன் பிட்வீன் த ஜேர்னி தேர் மே பி எஸ்ட் வேர் இன் த ட்ரெயின் மைட் கோ அட் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஜூரிங் தட் இன்டர்வல் த ட்ரெயின் வில் பி மூவிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் தட் இஸ் இட்ஸ் மோஷன் இஸ் யூனிஃபார்ம் இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸில் அந்த ட்ரெயினோட மோஷன் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்காது இல்லையா அதனால அது நான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொன்னோம் இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் அது கிடக்கிறதுப்ப அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டென் ஆகுது அந்த ட்ரெயின் வந்து ஒரே சீரான வேகத்தில் போயிருக்கும் இல்லையா திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா அது வந்து சீரானதாக இருந்திருக்காது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இன்டர்வல்குள்ள ஒரு பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும் அதோட ஸ்பீடு வந்து சீராக போயிருக்கும் இல்லையா இந்த மாதிரி மோஷன் தான் யூனிஃபார்ம் மோஷன் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் சீரான வேகத்தில் போச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன் மோஷன் இயக்கம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதோட பாதையோட இயங்குற பாதையோட அடிப்படையில் அதே மாதிரி கால இடைவெளியோட அடிப்படை அடிப்படையிலையும் அதோட வேகத்தோட அடிப்படையிலையும் வந்து வகைப்படுத்தப்படுது இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் பேஸ்டு ஆன் பாத் பாதையின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தப்படுது லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம் கர்வ் லீனியர் மோஷன் வளைவு பாதை இயக்கம் சர்க்குலர் மோஷன் வட்டப்பாதை இயக்கம் ரோட்டேட்ரி மோஷன் இயக்கம் சுழற்சி மோஷன் அலைவு இயக்கம் ஆர் மோஷன் ஒழுங்கற்ற இயக்கம் இதெல்லாம் பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது அடுத்து பாருங்க பேஸ்ட் ஆன் டியூரேஷன் கால இடைவெளியின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தப்படுது பீரியோடிக் மோஷன் கால ஒழுங்கு இயக்கம் நான் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்கற்ற இயக்கம் அடுத்து பேஸ்ட் ஆன் ஸ்பீடு வேகத்தின் அடிப்படையில் இந்த மோஷன் வந்து எப்படி வகைப்படுத்தப்படுது யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம் நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அழுத்துட்டு மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் தேங்க்யூ